हाय फ्रेंड्स, वेलकम टू वैजयंती किचन। नम्मा किचन ला इन्नैक्कु ब्रेकफास्ट रेसिपी पन्ना पोरोम। रोम्बा हेल्थियान रेसिपी, ब्रेड सैंडविच नल्ला वेजिटेबल्स पोट्टु नम्मा हेल्थिया पन्रोम। नम्मा इन्नैक्कु अडुप्पुला आरोग्यमा हेल्थिया सेय्य पोरोम। वांगा एप्पडी सेय्यिरुदुन्नु पाक्कलाम। नम्मा इन्नैक्कु पुलिय मरुत्तु कडैयिल दान समैक्क पोरोम। ब्रेड सैंडविच्चुक्कु तेवैयान एल्ला थिंग्सुम नम्ब अरेंज पण्णि वच्चाच्चु। சமைக்கிறதுக்கு அடுப்பும் ரெடியாக வச்சிட்டோம். வாங்க இப்போ பற்ற வைக்கலாம். நம்ம நான் வந்து ஒரு மண்சட்டி வாங்கினால தான் இன்றைக்கி சாண்ட்விச்சுக்கு தேவையான மசாலா நம்ம வதக்க போகிறோம். அதில் மண் சட்டியில் சமைச்சு சாப்பிட்டோம்னா ருசியோ ருசிங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க இந்த சாண்ட்விச். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும் எப்படியா அடுப்பு பற்ற வச்சாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் 1 பெரிய வெங்காயம் நல்லா சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க. அடுத்து ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி 50 கிராம் இருக்கும், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம் வேகிற அளவுக்கு. அடுத்து பீன்ஸ் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். நம்ம எந்த வெஜிடபிள் வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு எது விருப்பமோ அது சேர்த்துக்கோங்க. 1 கேரட் துருவி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா எண்ணெயிலே இதெல்லாம் ஃப்ரை ஆகட்டும். இந்த சாண்ட்விச் ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செய்கிறோம் அப்படின்றவங்க கூட ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தும் கூட. இப்போது பொடிசாக நறுக்கின 1 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு பாருங்கள், எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பியூர் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு இருந்தால் மட்டும் போதும், அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். இப்போது 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசித்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதை சேர்த்துட்டு நல்லா ஈவனாக கலந்து விட்டுருங்க. மசாலாலாம் அந்த உருளைக்கிழங்குக்குள்ளே நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசித்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு சாண்ட்விச் வந்து கரெக்டாக ஈவனாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது 1 பொடி கொத்தமல்லி தழையை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சது சேர்த்துக்கலாம். நல்லா இது ஒரு வாசமாக இருக்கும் நமக்கு. சாண்ட்விச் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இந்த டைமில் உப்புலாம் கரெக்டாக இருக்கா என்னன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ரெட் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ப்ரெட்டுக்கு மேலே நம்ம மசாலாவை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா ஈவனாக கரெக்டாக ஃபில் பண்ணிடலாம். இப்போ மேலே 1 ப்ரெட்டை வச்சு நம்ம கவர் பண்ணிடலாம். லைட்டாக மேலே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அது கரெக்டாக அதில் போய் செட் ஆகிடும். நமக்கு மசாலாவில் போயிட்டு ப்ரெட் கரெக்டாக செட் ஆகிடும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதே போல் நம்ம எல்லா ப்ரெட்டையும் மசாலா வச்சு ஃபில் பண்ணிடலாம். இப்போ 1 தவா வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைனா பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ரெட்டை எடுத்து அதில் வச்சிடலாம்.
வச்சிட்டு நல்லா மேலையும் நெய் தடவி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் இங்கே தீ அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் தீஞ்சு வந்துருச்சு எனக்கு. ஒரு 2 நிமிஷத்தில் அது வெந்துருங்க. அதிக நேரம் விட்டுட்டிங்கன்னா தீஞ்சிரும். நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வெந்தால் போதும், நம்ம எடுத்துக்கலாம். இதே போல் நம்ம எல்லா பிரெட்டுங்களையும் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம எல்லாமே போட்டு எடுத்தாச்சு. இப்போது நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அப்படி இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்துக்குது நமக்கு. அண்ணனியாக தான் சாப்பிட போகிறா. அண்ணனே எப்படி இருக்குடா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுருங்க. இந்த வீடியோ மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.